அறம்சை படம் வந்து அண்ணன் சொன்னாங்க, நாங்கள் அரசியல் பேசவில்லைனே, நான் போகும்போது எனக்கு டயலாக் கொடுத்தாரா என்ன, இதோ இதோ ஒரு தாக்குற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா சார் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னாரு. நான் பண்ணிட்டு போயிட்டேன், ஒன்றும் தெரில எனக்கு. ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அதை காமிச்சாரு, பார்த்தா பயங்கரமாக நான் அரசியல் பேசியிருக்கேன் மாதிரி தெரிஞ்சு. சரி என்ன சார் அப்படின்னா, இல்லை இல்லை இது ஒரு மாதிரி படம் சார் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தா இந்த படம் ஓடலைன்னா வேற எந்த படமும் ஓடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை சார், உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார். இந்த மாதிரி துணிச்சலாக இந்த இப்போ யாரும் படம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவு மிக அற்புதமாக நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னீங்க சினிமா மட்டும் பேசுங்க சார், வேற எதையும் பேச வேண்டாம் நீங்கள், நானும் வேற எதையும் பேசலை. இதில் நடிச்சிருக்க அத்தர்வரம் ஜீவா அவர்கள் வந்து அவர் ஒரு கடவுளுக்கு நிகரானவர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் அவரை பார்த்த வரைக்கும் வந்து எந்த ஃபங்க்ஷன்லையும் எல்லாருக்கும் ஒரு ஊன்று கோலாபி நினைக்கிற ஒரு அந்த ஜீவா சல்யூட் சார். உண்மையிலே நீங்களாம் நல்லா வருவீங்க சார், நீ கவலைப்படாதீங்க. புரட்சித் தலைவர்லாம் 46 வயசுக்கு மேலே பெரிய டாப் ஹீரோ, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வந்து 36 வயசுக்கு மேலே தான் டாப் ஃபைட் மாஸ்டர் ஆனேன். அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு 72 வயசு, இன்னும் நான் ஹீரோவாக நடிக்கிறேன். இப்போ வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன், ஒரு பறவை செத்து கிடச்சி அதை ஒருத்தர் தடவை உயிருக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாரு, செத்து போச்சு. இந்த பறவை கூட வந்து தூக்குனாரு, இந்த பறவை போய் அந்த இதயத்தில் போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு. என்னையா மனுஷன் எல்லாம் என்ன பணத்துக்கு அலையிறாயா, என்ன பணம், விஜயகாந்த் சொன்னதுதான் பணம், என்ன பணம், செத்து போனால் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுகு பிறந்துச்சு விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த நல்ல மனிதர் நல்ல அந்த மாதிரி தான் வாழணும், வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணும், இல்லைன்னா வாழவே வேண்டாம். எதுக்கு அடுத்தவனை ஏமாத்தி வாழணும், எல்லாரும் நல்லவனாக இருக்கணும். பணம் ஒன்றுமே மயிரை கூட போட முடியாது, பணம் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம், அதுக்கு உழைக்கணும் அவ்வளோதான், ஒழுங்கா ஒழுக்கமாக இருக்கணும் அவ்வளோதான், இது மட்டும்தான் தேவை. நீ என்ன வேணால் நினச்சிங்க, நம்ம நல்லவனாக இருக்கணும், நல்லவனாக இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம எல்லார் குடும்பமும் வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் ஆக்கிறதில்ல, மேக்ஸிமம் ஒரு 90% ஆக்கிறதுல அந்த வீட்டில் பாசம் இருக்காது. தனித்தனி குடும்பமாக, தனித்தனி ரூமு, தனித்தனி செல்ஃபோன், எப்படி சாராயம் மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்ஃபோன். பாருங்கள் எல்லாம் செல்ஃபோன் தான் இப்போ கூட பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. செல்ஃபோனில் என்ன இருக்குது நமக்கு, எதுனா அது இது இது இருக்கா, எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாருலையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கும் நான் சீஃப் கெஸ்டாக போகும்போது கேட்பேன், எல்லாம் எங்கள் அம்மா பிடிக்குமா, ஒருத்தர் எங்கள் அப்பா பிடிக்குமா, எங்கள் டீச்சரை பிடிக்குமா, ஒன்றை பிடிக்கும்டா. 72,000 நாடி நரம்பு இருக்கு, அந்த நாடி நரம்பை நீ நல்லதாக வச்சுக்கிட்டா தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரியில் 40 வயசுக்கு மேலே ஆஸ்பத்திரி தான் நிற்கும், ஆஸ்பத்திரியில் கீழே நிற்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஏன்னா அவனால் சாப்பிட முடியல. நேற்று என்னை தேடி மதுரையில் ஒருத்தர் வந்தார், அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன், டிஃபன் நான் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர சாப்பிட்டு முடிச்சார். எப்படிங்க சாப்பிட்டோம், உடுங்கியிருக்காரு, அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்று சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்தில் இருந்த அமிலம்லாம் அமிர்தம்லாம் உள்ளே போய் உடம்பை இளமையாக வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாம்யா, 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வயசும் நோய் இல்லாமல் இருக்கலாம்ல, அதை கூட இல்லாமல் யாருமே பார்க்கறது இல்லை. பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமாக நினைச்சு மக்களுக்காக செய்கிற நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தன் பத்திரிகை அடிச்சான் நான் பார்த்தேன், ஒரு இதில் அடிச்சான், நீங்க திருப்பி அடிச்சுக்கணும். எவனா இருந்தாங்க திருப்பி அடிங்க, அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்கக்கூடாது, அடிச்சா திருப்பி அடிக்கணும். என்னங்க பயில நான் கேட்டுதானே, நான் அடிக்கவே விட மாட்டேன், அடிச்சா அப்போ உங்க நீங்க அடிச்சா அவங்கள திருப்பி அடிக்கணும் போட்டு, யாரு முதல்ல இருக்கிறா அவனை திருப்பி அடிக்கிறதான். ஏன்னா வாய் பிரச்சனை வேற அடிக்கிறது வேற இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப அக்கா வந்து ரொம்ப இதா இருக்காங்க, அக்கா ஒரு சால்வ போடலாமா, வாங்க வாங்க உங்க மேடத்துக்கு. இவங்களுக்கு நான் போடல சார், போங்க போங்கம்மா, நல்லா பேசுறீங்கல்ல அதுக்காக சொல்றேன், தமிழ்ல அழகா பேசுங்க, போங்க நீங்க போங்க போங்க. நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன், எல்லா நாட்டிலையும் மாடு அம்மானி தான் கத்துது, ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டில் அந்த அந்த தமிழை வந்து அந்த மாடு கூட தெரியுது. இப்போ இடையில ஒரு 6 மாதம் குழந்தை அந்த போட்டாங்க, நான் கூட என்னோட யூடியூப்பில் போட்டேன், அது அம்மாங்குது அப்பாங்குது இங்கிலீஷில் சொல்ல, 6 மாதம் குழந்தை. அப்போ அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்கள் காது குத்துறீங்க, இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்தது சந்தோஷம், தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. வென்றே தீர்வான், நன்றி, ஜெய்ஹிந்த்.